ஹாய்னா கோகுல், இப்ப ரீசெண்டா தான் நம்ம பாண்டிச்சேரி இஷ்யூ பத்தி கேள்விப்பட்டோம். அந்த குழந்தைக்கு 5வது படிக்கக்கூடிய 9 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து நடந்தது, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஒரு அநீதி நடந்ததுன்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த குழந்தைக்கு வந்து ஜஸ்டிஸ் வேண்டி நம்மளுடைய ஊடக நண்பர்களா இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து அதுக்கு வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க. ஸோ அது தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து திருப்பூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த சம்பவத்தையும் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை தாண்டி இப்போ ஒரு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, அதை வந்து நீங்க பார்க்கும்போது ஸோ பெற்றோர்கள் வந்து இந்த சம்பவங்கள்லாம் பார்த்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து நம்ம ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இன்னமும் ஒரு ஒரு படி மேலே போயிட்டு நம்ம வீட்டில் ஆம்பளை குழந்தைங்க சின்ன பசங்க யாராக இருந்தா அவங்கள கூட இனிமேல் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது உருவாகுமன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற உண்மையை பார்த்து உங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட போகுது, என்னடா இவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ கடுமையான தண்டனை வந்து நம்ம வந்து வாழ்வையாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை வந்து கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய பேருடைய ஆதங்கமும் இங்கே வந்து சுத்திக்கிட்டு தாங்க இருக்கு. ஸோ ஒன்றில் ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு 5வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், ஸோ அந்த பையனை வந்து கூப்பிட்டு போயிட்டு மாங்காய் அடிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு 12th படிக்கக்கூடிய ஒரு பையன், 17 வயசு தான் ஆகுது. அந்த பையன் வந்து அந்த 10 வயசு இருக்கக்கூடிய 5வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையனை வந்து கூப்பிட்டு போயிட்டு ஸோ அந்த பையனுக்கு வந்து செக்ஸுவல் அசல்ட், அதாவது பாலியல் துன்புறுத்தல் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து, ஸோ அந்த குழந்தை வந்து வெளியே எங்கே சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கடந்து போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன நம்ம வீட்டில் வந்து நடக்கல அப்படிங்கிற சில பேருடைய மனப்பாங்கு என்பது அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்கலைல்ல, நம்ம என்ன இதை போய் பார்க்க போறது, நம்ம என்ன இதை பத்தி கண்டுக்க போறது அப்படின்ட்டு ஒரு சிலரும் இங்கே வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அவங்க வீட்டில் என்ன நடந்ததோ அப்போ தான் வந்து கவலைப்படுவாங்க, அப்போ தான் குரல் கொடுப்பாங்க, ஐயோ என் பிள்ளையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து அப்போ தான் வரும். சரி, எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன அந்த அந்த குழந்தையோடைய அந்த கொலை வழக்கில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன அநீதி நடந்திருக்குதுன்ற வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல என்ன நடந்திருக்குன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தர்மபுரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மிட்டாரெட்டி அள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துக்குள்ளே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது ஆகி இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட நேம்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த கிராமத்துக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருந்தான், பட் இப்போ இல்லை. ஸோ அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிராமத்துக்குள்ள வந்து ரீசெண்டாக போன வெனஸ்டே அன்னைக்கு வந்து தன்னுடைய குழந்தை காணும் அப்படின்ட்டு அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து அந்த குழந்தையுடைய பெற்றோர் வந்து தேடி இருக்காங்க, எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, குழந்தை வந்து காணும். அதுக்கப்புறம் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய குழந்தை வந்து காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வைரலாக சில நியூஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக பயந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அதில் வந்து குழந்தையோடைய அந்த ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து கிடைச்சதுன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கூட எந்த அளவுக்கு சூப்பராக சிறப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பட் இந்த விஷயம்லாம் பண்ண பிறகு முடிவில் இந்த குழந்தை இறந்து தான் போயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த கிராமத்தில் வந்து ரொம்ப கடுமையாக சர்ச் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடி ஈடி பார்க்குறாங்க. ஸோ அப்போ கிராம மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது 17 வயது இருக்கக்கூடிய 12th படிக்கக்கூடிய இன்னொரு பையன் கூட அந்த குட்டி பையன் வந்து போயிட்டு இருந்தான் சார் அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காவலர்கள் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாத்திலையும் பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது, அவங்க வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வராங்க. என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 17 வயது இருக்கக்கூடிய 12வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், ஸோ அந்த பையன் கூடிய இந்த சின்ன பையன் மிஸ்ஸானா பார்த்தீங்களா, 5வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது அந்த குழந்தை வந்து கூட வந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி நடந்து போகக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அந்த கேமராவில் வந்து பதிவாயிட்டு இருக்கு. எதை நோக்கி நடந்து போகிறாங்கன்னா, வயக்காட்டை நோக்கி, அதாவது வயல்களை நோக்கி வந்து நடந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து திரும்பி வரும்போது அவன் ஒருத்த மட்டும்தான் வரான். ஸோ அது வந்து கேமராவில் வந்து அந்த சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகுது. ஸோ இந்த பையன் ஏன் போகும்போது அந்த குட்டி பையனை வந்து கூப்பிட்டு போயிருக்கான், வரும்போது ஒருத்த மட்டும் நடந்து வரானே, இது வந்து சரியில்லையே அப்படின்ட்டு காவலர்கள் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த 17 வயது இருக்கக்கூடிய அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையனை வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு, ஸோ அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்ச பிறகுதான் அந்த பையன் வந்து உண்மை சொல்றான், நடந்தது என்னன்றதை வந்து சொல்றான். அதை வந்து கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளைக்கும் இப்படியா போயிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வந்து எழுதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த பையன் வந்து அந்த குட்டி பையன் கிட்ட வந்து சொல்லியிருக்கான், வாப்பா நம்ம போயிட்டு வயல்ல வந்து மாங்காய் அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி குழந்தை அதை நம்பி வந்து
சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அந்த குட்டி குழந்தை வந்து ஸோ அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த பையன் கூட வந்து கிளம்பி போயிருக்கான். போன இடத்துல இந்த பையன் வந்து யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த பையன் வந்து அந்த குழந்தை கிட்ட வந்து பாலியல் ரீதியா அந்த குழந்தைய வந்து தொல்லை பண்ணியிருக்கான். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை கிட்ட வந்து இந்த மேட்டரை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டலை வந்து கொடுத்துருக்கான். பட் அந்த குழந்தை அந்த சமயத்துல பழனிமலை முருகனுக்கு வந்து மாலை போட்டிருக்கு. மனசுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் பாருங்க. பழனிமலை முருகனுக்கு வந்து மாலை போட்டிருக்கு. அந்த குழந்தை சொல்லுது, நான் இந்த மாதிரி மாலை எல்லாம் போட்டிருக்கேன், நீ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க, நல்லா சொல்லாம எல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு. பயத்துல என்ன பண்ணிருக்கானா, ஒரு கிணத்துல பிடிச்சி அந்த குழந்தைய வந்து தள்ளி விட்டுருக்காங்க. போலீஸ் வந்து சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்கும்போதுதான் சொல்றாரு, கிணத்துல தள்ளி அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் இவன். இதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு போலீஸுக்கு தெரிய வந்த உடனே அந்த கிணத்தை நோக்கி போறாங்க போலீஸ் எல்லாருமே. கூடவே அந்த கிணத்துல வந்து இறங்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ டீம் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அது போன்று நிறைய ஒரு டீமோட அந்த கிணத்துக்கிட்ட வந்து போறாங்க. ஸோ கூடவே கிராம பொதுமக்கள் எல்லாருமே போறாங்க. போயிட்டு அந்த குழந்தைய வந்து நீண்ட நேரம் தேடுதல் பணியின் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து வெளியே எடுக்கிறாங்க. எல்லாருமே கதறாங்க, பயங்கரமா கதறி அழுவக்கூடிய அந்த விஷயத்த வந்து நியூஸ் சேனல்ல வந்து பாத்துங்க, ரொம்ப பதறி போயிட்டாங்க. அந்த அந்த பார்வைகள் அந்த குழந்தைய இவ்வளவுதாங்க இருக்கு, அந்த குழந்தை இவ்வளவுதாங்க இருக்கு. ஸோ அந்த குழந்தைய வந்து தூக்கி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது பா மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு, போங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையாயி போச்சுங்க. சரி அந்த பெத்த மனசு எந்த அளவுக்கு வலிக்கும், நம்மளுக்கே அப்படியே ஒரு செகண்டே கண்ணெல்லாம் கலங்குது, என்னடா சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு மாறி ஆகுது. அந்த குழந்தைய பெத்தவங்களுடைய பெத்தவங்க மனசு என்ன துடி துடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா கதறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையுடைய உடம்பு என்பது போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் போலீஸ் வந்து மேற்கொள்றாங்க. இப்போ அந்த பையன் மேல அந்த 12th படிக்கக்கூடிய அந்த பையன் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. போக்சோ சட்டம் வந்து பாஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் மேல வந்து கொலை வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து போலீஸ் வந்து இப்போ அடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இன்னொரு விஷயத்த வந்து பரவாயில்ல சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து கஞ்சா பழக்கம் என்பது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த போதையின் காரணமாக எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியாக மாறப்போகுதுன்ட்டு தெரியலங்க. கண்டிப்பா காவலர்கள் இது போன்ற விஷயத்தெல்லாம் கேட்டு அந்த இடத்துல வந்து துரிதமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க. ஸோ கஞ்சா பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குதுங்க. வெளிப்படுத்த தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நடக்கும்போது அதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அதை வந்து கடந்து போக தான் முடியும். அதை தாண்டி ஒரு சிலர் வந்து போ நாளோட இது ஒன்று அஞ்சு அப்படின்ட்டு அப்படியே கடந்து போறாங்க கவுண்ட் போட்டுக்கிட்டு. ஸோ எனிவே அந்த குழந்தையோட அந்த கொலைக்கு வந்து கண்டிப்பா ஒரு நியாயமான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும். ஸோ அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இது சம்மந்தப்பட்டு இந்த குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த சம்பவங்களை பத்தி நான் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், இங்க வந்து சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும், அப்போதான் இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அது போன்ற எண்ணம் வந்து தோணாது. ஸோ அதை பண்ணமுனா நம்மளுடைய உயிர் பறி போகும், அதை பண்ணமுன்னா நம்மளுக்கு வந்து அதி பறி போகும் இது பறி போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா தவறுகள் என்பது நிகழாது. ஸோ அதனால்தான் இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறோம். இது வந்து நாங்கள் வச்சா மட்டும் பார்த்தாதுங்க, இது வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். அதனால்தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு வெறும் வாய் வார்த்தையாக பேசாமல் அதை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து ஷேர் பண்ணி எந்த அளவுக்கு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கிடைக்கும் அதுக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியுமோ ஸோ அதை பண்ணுங்க. சாரி மைக்ல வந்து சார்ஜ் இல்லாம மைக் வந்து ஒர்க் பண்ணல. இப்போ வந்து டைரக்டா நான் வந்து மொபைல்ல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கக்கூடிய ஸோ அந்த விஷயத்துலதான் இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து வேற எங்கேயும் நடக்குது, நாளைக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு நடக்கலாம். ஸோ அதனால அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இது போன்ற விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதை வந்து ஷேர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. வெறும் வாய் வார்த்தைகளால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட அதை பத்தி பேசி அதை வந்து ஒரு கவுண்டா வந்து வச்சுக்கிட்டு வந்து போயிடாதீங்க. ஸோ இன்னைக்கு வேற நடக்குது நாளைக்கு வேற ஒண்ணுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ சமூக ஊடகங்கள்ல வந்து ஷேர் பண்ணி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸோ அது போன்ற சப்போர்ட் இவன் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து வேற எந்த வழியாக வேணா இருக்கலாம். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது போன்ற சம்பவங்கள் வந்து அடுக்கடுக்காக நிகழாது. ஸோ இதோட தான் முடியணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். பட் வேற ஒன்று வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கனத்த இதயத்தோட இங்கே வந்து பேச என்னால் முடியலைங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வெளிப்படுத்துகிறோம். சரி எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சப்ஸ்கிரைபு லைக்கு ஷேரு கமெண்ட் இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி என்பது கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பண்ணிவிடுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.